हाय फ्रेंड्स अनेवरुक्कुम रानीस किचनिन अन्पान वणक्कम इन्निक्कु नम्म गोधुमा मावै यूस पन्नी टी कडा बिस्कट एप्पडी सेय्यिरदु अप्पडिंदा पार्क्क पोरोम फ्रेंड्स इंदा बिस्कट सेय्यिरदु रोम्ब रोम्ब सुलभमानदु रोम्बवे टेस्टिया इरुक्कुम सो वीडियोक्कुल्ला पोरदुक्कु मुन्नाडी रानीस किचनै मरक्काम सब्स्क्राइब पण्णिक्कोंगा कूडवे इरुक्क बेल ऐकानै क्लिक पण्ण मरंदिराधींग अप्पदान ना पोर्र एल्ला वीडियोसुम तोडर्न्दु उंगलुक्कु किडैच्चिक्किट्टे इरुक्कुम ओके वांग इप्पा टी कड़ा बिस्कट एप्पडी सेय्यिरदु अप्पडिनु पात्तिरलाम। फर्स्ट सुगर वंदु इंद मारी पोडिया वंदु नम्म मिक्सियिल पोट्टु एडुत्तु वच्चिक्कलाम। अडुत्ता ओरु कप वंदु गोधुमा मावु एडुत्तिरुक्केन। अडुत्तु एण्णै इदु वंदु रीफाइंड ऑयिला इरुक्कलाम इल्ल नल्लेण्णैया इरुंदालुम सरिदान। अडुत्ता ஏலக்காய் தூள் வாசனைக்காக எடுத்துர்க்கேன். இப்போ வாங்க process பாத்திரலாம். ஒரு பவுல்ல நம்ம எடுத்து வச்சிருந்த ஆயில் வந்து சேர்த்துறலாம். இது கூட நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருந்த sugar powder வந்து சேர்த்துறலாம். இப்போ இந்த ஆயில் கூட sugar powder plus ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து mix பண்ணிரலாம். கொஞ்சம் கூட தரல் இல்லாத அளவுக்கு நல்லா வந்து நம்ம அந்த மாதிரி அடிச்சு mix பண்ணிரலாம். பாருங்க இப்ப நல்லா வந்து mix பண்ணியாச்சு. இப்ப இது கூட நம்ம கோதுமை மாவையும் சேர்த்துறலாம். இப்ப 1 கப் கோதுமை அளவு நான் சேர்த்திருக்கேன். இதையும் நம்ம மொத்தமாக நல்லா mix பண்ணிக்கலாம். நம்ம இது கூட தண்ணி வந்து சேர்க்கவே கூடாது. இப்போ பாருங்கள் நான் தண்ணி சேர்க்கவே இல்லை. மாவு வந்து இந்த மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதை கையில் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு நல்ல டஃப்பாக வர்ற வரைக்கும் நம்ம இதை பிசைஞ்சிடலாம். கொஞ்சம் உதிரியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம பிசைய பிசைய மாவு வந்து நம்மளுக்கு கெட்டியாக கிடச்சிரும். பாருங்க இப்போ நல்ல ஒரு டஃப் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த பதத்துக்கு மாவு வந்து ரெடி பண்ணிட்டு அடுப்புல வந்து இந்த மாதிரி ஒரு வடச்சட்டி இல்லை ஏதா ஒன்று வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இந்த மாதிரி வெயிட் வச்சிடலாம். ஹீட் பண்ணி வச்சிடலாம் ரெடியாக. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை வந்து இதில் அப்படியே வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நம்ம சுகர் வந்து தூள் சேர்த்துருக்கிறதுனால மாவு அங்கங்கே வெடிச்ச மாதிரி தான் வரும். அது எல்லாத்தையும் நம்ம ஒட்ட வச்சு அதை வந்து நம்ம அப்படியே சேர்த்து விட்டுட்டே வரணும். இப்போ இந்த மாதிரி நம்ம மாவு வந்து ஃபுல்லாக சரி பண்ண பிறகு ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்து நம்ம நல்லா வந்து தேய்ச்சி விட்டுடலாம். இது ரொம்ப வந்து லேசாக தேய்க்கக்கூடாது. கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி நம்ம தேய்ச்சிக்கிடலாம். இப்போது தேய்ச்ச பிறகு இந்த மாதிரி ஒரு மூடி வந்து எடுத்திருக்கேன். ஒரு சம்படத்தோட குட்டி சம்படத்தோட மூடி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த சைஸ் ரவுண்ட் சைஸ்க்காக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து மாவு இருக்கிற மாவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா வர்ற மாவை வந்து நம்ம எடுத்துகிட்டு இதே மாதிரியே எல்லா பிஸ்கட்டுக்கும் ரெடி பண்ணிடலாம். இப்போது இன்னொரு பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பிஸ்கட்டை வந்து எடுத்து வச்சிடலாம். இது வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் கோதுமை மாவு அதில் தூவி விட்டுக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ அதை வந்து நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். எனக்கு ஒரு டைம் வந்து மூணு பிஸ்கட்டு தான் வேக வச்சு எடுக்க முடிஞ்சது. உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் பிளேட் இருந்ததுன்னா அதே மாதிரி இந்த வானலியும் கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்ததுனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமான பிஸ்கட்டையும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு.
இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பிளேட்டையும் மேலே வச்சிடலாம். இது வந்து ஒரு 25 minutes ஆகும் குக் ஆகி வர்றதுக்கு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகே, இப்போ 25 minutes ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ பிஸ்கட்டோட கலர் வந்து மாறி இருக்கு, நல்லா வெந்திருக்கு. பார்க்கும்போது எனக்கு அப்படியே வச்ச மாதிரி தான் இருந்தது, ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து எனக்கு பார்க்கும்போது நல்லா வந்து பிஸ்கட் வந்து ஹார்டாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ கொஞ்சம் லைட்டாக வந்து ஹீட் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு வந்து உடச்சி காட்டுறேன், ஒரு பிஸ்கட் வந்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த டைமில் வந்து எனக்கு கொஞ்சம் சாஃப்டாக தான் இருந்தது, பட் இன்னும் கொஞ்சம் நேரம் போகும்போது எனக்கு பிஸ்கட் வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்டாக நல்லா இருந்தது, சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக இருந்தது. பாருங்கள், பிஸ்கட் வந்து நல்லா வந்திருக்கு. இப்போ இதிலே வந்து நான் சின்ன சைஸும் ரெடி பண்ணேன், அதுவும் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இந்த பிஸ்கட் வந்து வெந்து வரும்போதே எனக்கு நல்லா ஹார்டாகவே வெளியில் வந்தது. இது வந்து நான் இட்லி பாத்திரத்தில் தான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சேன், நல்லா இருந்தது. பாருங்கள், உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. பெரிய சைஸ் பிஸ்கட் வந்து இந்த மாதிரி கிறிஸ்பினஸ் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது, பட் இந்த ஸ்மால் பிஸ்கட் வந்து எனக்கு வெந்து வரும்போதே நல்லா கிறிஸ்பியாக வந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த பிஸ்கட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸு, நம்ம வீட்டில் வந்து ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸு, குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் போட மறந்துடாதீங்க. உங்களுக்கு ராணிஸ் கிச்சன் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.